Hi, hello, welcome and welcome to the show. It's Srikumaran Thangamalai, welcome to Top Star Singers, powered by Ruby Builders. Co-presented by Everest Premier Range of Products, Vasant & Co, CSE, VDM, Tamil Nadu Mercantile Bank, Triple V Records and IFB. And enga show la win pandravangalukku mudal moonru brahmanda parisugal kaathirukku. Andha parisugal la enna na appdin paathina mudal parisu Ruby Builders valangum 60 lakh rupay madhippulla brahmanda veedu. And second, namma Vasant & Co valangum 10 lakh rupay madhippulla gold. And third, Whirlpool valangum Hyundai Ion car idu ellame kaathirukku. மட்டுமில்லாம அந்தந்த ரவுண்ட்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தருக்கு கேரியர் வழங்கும் 1.5 டன் ஏசியும் காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ரவுண்ட்ல யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு நம்ம பார்க்கவே இல்ல. ஸோ அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் காத்துட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னைக்கு ரீஎன்ட்ரி டூவில் வந்து நம்மளோட கண்டஸ்டன்ட் 4 பேர் வந்து பாட போகிறாங்க. ஸோ அதுலேருந்து யாரோ ஒருத்தர் மட்டும்தான் வந்து சேஃப் சோன் போக போகிறாரு. மீதம் இருக்கிற 3 பேர் வந்து இதுக்கப்புறம் நம்ம டாப் ஸ்டார் சிங்கர் ஃபேமிலியில் தொடர முடியாது. ஸோ எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணி என்ன டிகே கண்டிப்பாக லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் அவர்கள், அனுபமா அவர்கள் அண்ட் மகதி அவர்கள். ரீஎன்ட்ரி டூவை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேர் தான் இப்போ பாட போகிறாங்க. ஆனால் அதில் முதல்ல வந்து பாட போகிறது யார்? ஸோ முதல்ல வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறது பூர்ணிமா. பூர்ணிமா, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவது ரீஎன்ட்ரி ரவுண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சேஃப் சோன் போயிடலாம். என்ன பாடல் எடுத்திருக்கீங்க? ரோசாப்பூர் ரவிக்கக்காரி ஃபிலிம்லேருந்து என்னுள்ளில் லெங்கோ. ஓகே, ஸோ இந்த பாடல் பற்றி நம்ம பரத்வா சார்கிட்ட கேட்டலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம பூர்ணிமாவை. ஸோ எல்லா ரவுண்ட்லேயும் வந்து கன்சிஸ்டன்ஸியாக நல்லா பாடிட்டுருக்கக்கூடியவங்க. ஸோ இன்றைக்கி ரீஎன்ட்ரி ரவுண்டில், அதுவும் ரீஎன்ட்ரி செகண்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ எப்படி சார் இருக்குது, அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? சந்தேகமே இல்லாமல் ஒன் ஆஃப் தி டாப் கண்டஸ்டன்ட் வந்து இந்த ப்ரோக்ராமில் அவங்க, சந்தேகமே இல்லாது. ஷீ இஸ் ரியலி குட். அவங்களுடைய குறைகள் என்னங்கிறது வந்து, அதாவது இந்த வந்ததுக்கு காரணம் என்னங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் அதை சொல்ல தேவையில்லை. ஆல் ஷி ஹேஸ் டூ இஸ் ரிமெம்பர் தட் இவங்க என்னென்ன ஜட்ஜஸ் நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்பெஷல் கேஸ் என்ன சொன்னாங்க, அதான் நீங்கள் வந்து யோசனை பண்ணுறோம் அவ்வளோதான். அதை நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூல் டூ வெல். யூ ஆர் யூ கோட் ஹை பொட்டென்ஷியல் டு சிங் வெரி வெல். கம்மிங் டு திஸ் சாங், இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ இந்த பாட்டை கேட்குறதுல. அண்ட் வாணி லவ்லி சிங்கிங் பை வாணி ஜெயராம் அண்ட் கிரேட் கம்போசிஷன் பை இளையராஜா சார். ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பாடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் பூர்ணிமா டுவெல். Thank you.
கே பூர்ணிமா ஸோ ரீஎன்ட்ரி செகண்டில் வந்து ஒரு சூப்பரான பாடல் பாடிருக்கீங்க. ஸோ இந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, எந்த அளவுக்கு சேஃப் ஜோன் கூட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனுப்புவோம் மேம்கிட்ட கேட்டலாம். மேம் எப்படி பாடினாங்க நம்ம பூர்ணிமா? பூர்ணிமா ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த சாங் அவ்வளோ நல்லா உங்கள் குரலுக்கு சூட் ஆச்சு. வாணி ஜெயராம் அம்மா பாடின பாட்டு அண்ட் பாவம் எல்லாமே அழகாக பாடினீங்க. பட் அந்த டென்ஷன் அந்த நர்வஸ்னஸ் இன்னும் இருந்துகிட்டே இருந்தது. ஐ திங்க் அந்த சைக் ஆகிட்டீங்க நீங்கள் கொஞ்சம். அதுதான் யூ ஹாவ் டு கெட் ஓவர். வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது. யூ ஹாவ் டு சைக் யூர் செல்ஃப் டு கெட் அவுட் ஆஃப் தட் மோட், யூனோ, டு கெட் தட் நர்வஸ்னஸ் அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போகணும். ஏன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி குறைகளானால் கூட அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், லைக் யூ ஆர் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் பிரெத் இன் சம் பிளேசஸ் அண்ட் டியூ டு த எக்ஸைட்மெண்ட் ஓ வாட் எவர், கொஞ்சம் ஒரு இடத்துல ஐ திங்க் ஸ்லைட்டாக ஒன் நோட் வென்ட் ஃப்ளாட், தட்ஸ் ஆல். அதர்வைஸ் இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி சாங். ஓகே, நம்ம பரத்வா சார் கிட்டே கேட்கலாம் அவங்களோட கமெண்ட்ஸ். இவங்க சொன்ன மாதிரி தான் அந்த நர்வஸ்னஸ் அந்த டென்ஷன் தான் ரொம்ப அது. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், அதாவது போயிட்டே இருந்தது. சரணத்தில் வந்து அந்த ஹம்மிங்கில் வந்து ஒரு சின்ன பீசர் வந்துடுது. பட் அதர்வைஸ் வண்டர்ஃபுல்லி சாங், பெஸ்ட் விஷஸ். ஓகே, அது வந்து சின்ன பேசுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களோட பாயிண்ட்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கு முன்னாடி வந்து நம்ம மேம்கிட்ட கேட்டலாம். மேம் எப்படி பாடினாங்க பூர்ணிமா? பூர்ணிமா, எஸ் மேம், நல்லா பாடினீங்க பூர்ணிமா. தேங்க்யூ மேம், வெரி குட் அட்டெம்ப்ட் ஃப்ரம் யுவர் சைடு. ஐ நோ தட் நீங்கள் வந்து அங்கே வந்து நிற்கும் போது எல்லாம் இங்கே இருக்குது. அது அந்த எக்ஸிக்யூஷனில் கொண்டு வரத்துக்கு ஐ திங்க் யூ நீட் டு ஓவர் கம் யுவர் டென்ஷன். எனக்கு தோன்றது அதுதான் ப்ரைமரி ஃபேக்டர் தட் இஸ் அஃபெக்டிங் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த மியூசிக்காலிட்டி இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது பாடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டென்ஷன் யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ஓவர் கம். ஐ எம் ஃபீலிங் சேட் ஃபார் யூ தட் உங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து த்ரோட்லேயும் வர வேண்டிய விஷயம், டென்ஷன்னால் வராமல் போகிறதுங்கிறது வந்து விச் இஸ் லைக் நாட் அ கிரேட் திங். டென்ஷன் வந்து அது மட்டும் தானே, சங்கத்தியெல்லாம் க்ளீனாக வருது, யூ ஹாவ் நைஸ் பிரெத் கண்ட்ரோல், ஆல் தேட் யூ ஹாவ். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாட்டு போல்டாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நிறைய சிங்கர்ஸோட டைனமிக்ஸ் வந்து ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் அது வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருத்தரோட சிங்கிங் டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். டெஃபினெட்லி வென் யூ லிசன் டு வாணியம்மா ஹூ சங் இட் ஸோ ப்ரில்லியன்ட்லி வெல், அவங்களுக்கு ஒரு விதமான டைனமிக்ஸ் இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் இது எவ்வளோ வருஷம் முன்னாடி பாடின பாடல், இன்றைக்கும் வாணியம்மா வந்து இந்த பாட்டு பாட சொன்னிங்கன்னா அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் மாறாமல் இப்படியே இதே எஃபெக்டோடு பாடுவாங்க. ஸோ சச் அ கிரேட் சிங்கர் ஷீ இஸ். ஸோ அவங்களோட டைனமிக்ஸ் வந்து நமக்கு வரா மாதிரி நம்மளோட டெண்டன்சிக்கு அதை மாற்றிக்கணும். நீங்கள் யூ ட்ரை டு ஃபாலோ ஹர் டைனமிக்ஸ் விச் இஸ் ஃபைன், பட் அது வந்து ப்ரெசன்டபுளாக வந்ததுன்னா எல்லாமே ஓகே தான். நமக்கு வரல, கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குங்கும் போது நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு அதை மாற்றிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் சரணம் யூ ஜஸ்ட் வெண்ட் ஆஃப் நோட். ஐ எனக்கு வந்து அது புரியவே இல்லை, அந்த சோலையிலே வாட் எவர் லாஸ்ட் இல்லையா, அது ஒன்றுமே புரியாமையே போயிடுது. எனி ஹவ் ஐ திங்க் த டென்ஷன் இஸ் வாட் இஸ் ஓவர் பவரிங் யூ பூர்ணிமா. ஸோ அதை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸில் யூ வில் ஹாவ் டு பிரிங் இட் அவுட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க் யூ. ஓகே, ஸோ பூர்ணிமா நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். செமிஃபைனல்ஸ் லெவல் டூவில் ஒருத்தங்க வந்து பாடிட்டாங்க, அடுத்து யார் பாட போகிறாங்க? அதுக்குள்ள டேக் அ பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர் பை ரூபி பில்டர். என்ன பாடல் பாட போறீங்க? எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இருந்து மதுரை மதிக்கொண்டு
ஓகே சோ மதுர மாதிரி குழந்தை எடுத்துக்கிறீங்க சோ வந்து இது வந்து மெலடி இல்ல இல்லையா சோ இது வந்து ஃபோக் சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெலடி விட்டு அண்ட் நீங்களும் வந்து ஒரு புதுசான ஒரு ட்ரை சோ இது உங்க கம்ஃபர்டபிள் ஜோன் இல்லாம அண்ட் ஒரு ரிஸ்கான ஒரு அட்டெம்ப்ட் தான் நீங்களும் பண்றீங்க சோ இந்த பாடல் பத்தி வந்து நம்ம வரதேவ சார்ட்ட கேட்டறலாம் முக்கியமா வந்து எனக்கு நெல்லைப்பன் வந்து ஞாபகப்படுத்த விரும்பறேன் ஒரு ரெண்டு மூணு இது முன்னாடி ரீஎன்ட்ரியில் வந்து கலக்கி எல்லாருமே அப்படியே திருப்பி எதுக்கு இந்த கூப்பிட்டேங்கிற மாதிரி கேள்வி கேட்டார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கூட வாங்கினார் ஆமாம் அந்த மாதிரி இன்னைக்கு அவர் செய்ய போறாரு எனக்கு தெரியும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் லாஸ்ட் ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் 19 அண்ட் ஆஃப் இவர் தான் அதையும் நம்ம சொல்லியே ஆனோம் இந்த வாட்டி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க மேம் சொன்ன மாதிரி டென்ஷனை ஞாபகம் வச்சுக்காதீங்க நல்லா பாடுங்க ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் ஸ்டேஜ் நினைங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ அச்சரிசி மாவிடுச்சு 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 சக்கரையில் பாவு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு சுக்கிடுச்சு விலகிடுச்சு 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 பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும் கொழுந்து வாசம் என் ஆசாத்தி உன்னுடைய நேசம் மதுர மாதிரி கொழுந்து வாசம் என் ஆசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாது என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய வாசம் மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டி வச்சு நடந்துக்கிட்டு வெட்டுனா வெட்டி புட்ட என்ன கொஞ்சம் வெட்டி புட்ட வெட்டு இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட வெட்டு அது உனக்கு மட்டும்தானா இந்த சிட்டும் கூட சிக்கியவே எப்போதும் விட்ட குறமாசுர கட்டுதையா தானா இது இப்போது வாட்டுதென்ன பாட்டு ஒன்னாவுக்கு விடு மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம் மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாத என்னுடைய நேசம் இது மறையாத என்னுடைய வாசம் மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம் மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய அருமையான ஒரு காதல் பாடல் பாடியிருக்காரு இப்போ ஜென்ரலாகவே நிலையப்படுங்க இந்த காதல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாலஞ்சு தடவை பண்ணியிருக்காப்புல ஸோ அப்படி இருக்கும் போது இந்த பாடல் பற்றி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் எப்படி பாடினாங்க நெல்லையப்பன் நெல்லையப்பன் சார் அசத்துட்டீங்க அதாவது முதல்ல அந்த மதுரை அந்த மதுரை இருக்குல்லையா அதாவது இந்த இந்த முக்கியமாக நீங்கள் இந்த பாட்டு அதோடைய எது ஏன் நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி ஃபோக் சாங் இந்த மாதிரி இந்த பெர்கசிவ் சாங்ஸ்லாம் வந்து அதை அந்த அது அப்படி அந்த ஸ்டெக்காட்டோ மாதிரி பாடணும் அதே மாதிரி இந்த மதுரைங்கிறது வந்து ஒரு இந்த வீச் இருக்கணும் மதுரை அந்த இவ்வளவு மேக்ஸிமம் இருக்கும் அந்த யூ ஷுட் யூஸ் த ஃபுல் பார் அந்த 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 அளவை வந்து முழுசாக யூஸ் படுத்துகிறோம் அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மட்டும் நீங்கள் செய்யலை வெரி ஃபஸ்ட்டு ஐ வாஸ் வரிட்
anal appuram poga poga you picked up well. On the whole, a very good performance. Thank you. Okay, so asathittinga appdin solittu sir vaayil endu appdi or vaartha varadala periya vishayam and on the whole vandu or very good performance appindradha sollirukanga. Yeah, and adavada taandi ma'am nellayappan I am back appdin vandirukkar appdin sir kittatta sollitaanga. Neenga adha confirm panna vendi dhaan baaki maathi member irukanga unga comments please. First, romba thanks for singing this beautiful song. Romba pidikum. It was sung by Chitra Chechi and Manu. Of course neenga unga korala paandinga Manu sir ku we all know he's got beautiful mellifluous voice at the same time this power where he has to give so maybe in that aspect and the punch and the pattuna pattu puttu puttu you know all those places will be really accented neenga originally kettinga adu innum konja kuda kuduthirukalam enakku but it's okay nonetheless it was your style but romba alaga paandinga beautifully paandinga adla sandhehame illa. But you can definitely do much better in this genre. I feel in the inputs eduthinga na innum correct ah varum ungalku because it's also about giving punch in the right places. So that should also be done. Yes. Okay, super. Thank you. Okay, so ungaloda comfortable zone and the melody vittu and pudusa ona try panninga and risky attempt appinda adha kandipa sollanum. So adhula vandha nalla paadirukinga appdi solra mari rendu judges me vandha comments koduthirukanga. So special guest and neenga solunga eppdi paadnaanga nama Nelayappan. Nelayappan pitchidinga. Thank you. Some portions were outstanding. அதாவது சங்கத்தை எல்லாம் அப்படி உங்களுக்கு தெரிச்சு விழுறது அவ்வளோ அழகாக பாடினீங்க. எக்ஸாக்ட்லி வாட் ஷீ செட் வாஸ் அந்த ரைட் பிளேசஸில் அந்த பஞ்ச் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. நான் கூட நினச்சேன் சித்து சொன்ன மாதிரி ஏதானும் யூனோ இட்ஸ் சின்சியர்லி சிங்கிங் டு யுவர் லவர் ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொமான்டிக்காக பாடணும்னு நினச்சிட்டிங்களோன்னு நான் கூட நினச்சேன் நடுவில். கேன் யூ சிங் ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் இட் வித் லிட்டில் மோர் ஜோஷ். மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் இன்னும் கொஞ்சம் கூட ஜோஷ் வேணும். மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய வாவ் சி எவ்வளோ நிறைஞ்சிருக்கு உங்க வாய்ஸ் அவ்வளோ ஒரு பவர் நீங்க கொடுக்கறதுக்கு உண்டான என்ன சொல்றது அவ்வளோ அலவன்ஸ் இருக்கு இந்த சாங்ல பிகாஸ் யூ ஆர் சோ யூஸ் டு சச் அ பவர்ஃபுல் திங் வித் சோ மச் ஆஃப் ரிதம் இல்லையா. உங்களுக்கு என்ன உங்களோட சங்கத்தீஸ் பற்றிலாம் கவலையே கிடையாது. நீங்க என்ன சங்கத்தி கொடுத்தாலும் நீங்க பாடிடுறீங்க அண்ட் ரொம்ப அழகான ஹேண்ட்லிங் ஆஃப் யுவர் பிரெத் ஆல்சோ அ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர்ஸ் ஒரு டியூட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது சுலபமான காரியம் கிடையாது. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணீங்க. ஸோ just this josh of yours and I think you're keeping the mic too far. It's here when you sing episodes telecast agumbodhu paarenga it's very far. Innu konja closer ah vechi inda throw kadasiya paadna throw oda paadninga na it will be fantastic and I think about talking about this song raja sir nanichu paathana there've been several songs in mayamalagola. ஐ திங்க் ரொம்ப ஃபர்கிவிங்கான ஒரு ராகம். ஹாப்பியாகவும் பாடலாம் சேடாகவும் பாடலாம் எந்த விதமான இமோஷனையும் கேரி பண்ணுற ராகம். நீங்கள் வந்து ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணிட்டீங்க நெல்லையப்பன். எனிவேஸ் குட் மே த பெஸ்ட் ஹேப்பன் டு யூ சூன். ஓகே ஸோ நல்ல கமெண்ட்ஸ் ஆயிருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெல்லையப்பன் உங்களோட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட். ஸோ நெல்லையப்பன் சூப்பராக பாடிட்டாரு அருமையான கமெண்ட்ஸும் வாங்கிட்டாரு. அடுத்து யார் வரப்போறாங்க? ஸோ அடுத்து என்னோட ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இவரை. ஸோ லெட்ஸ் வெல்கம் விக்ரம். ஓகே இந்த ரீஎன்ட்ரி டூல என்ன பாடல் பாட போறீங்க? 16 வயது நிலை படத்துல இருந்து ஆட்டுக்குட்டி முட்டையிட்ட சாங். ஓகே ஸோ இந்த பாடல் ஸ்பெஷலாக வந்து செலக்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஃபோக் ஜானர் பாடலாம்னு சொல்லிட்டு. ஃபோக் ஜானர் பாடலான்னு எடுத்திருக்கீங்க வெரி குட். ஸோ இந்த பாடல் பற்றி பரதா சார் நீங்கள் சொல்லுங்கள். ஃபோக் ஜானர் எடுத்திருக்காரு எப்படி பாடுவார்னு நினைக்கிறீங்க? விக்ரம் நீங்கள் எடுத்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு இந்த 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 டைத்து வந்து உங்களுடைய டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சாங். ஏன்னா இந்த பாட்டு வந்து அந்தளவு வந்து ஒரு யூனோ இந்த ஃபிலிம் என்றால் அந்த மாதிரி ஒரு வெரி என்ன சொல்கிறது ட்ரமேட்டிக் சாங் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ சிங் வெல் உங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸோ கால் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் இருக்கீங்க பட் நீங்கள் சிரிச்சிட்டு வந்தபோதே தெரியாது கான்ஃபிடண்ட்டாக பாடுவீங்க அப்படின்ட்டு. பெஸ்ட் விஷஸ்.
தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நீங்கள் இதே சேஜில் நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பாகவதர்லேயே ஒரு ரவுடி பாகவதர்ன்ட்டு. ஸோ இன்றைக்கும் வந்து அதை ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஒன் செகண்ட், எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து இடையில இந்த கழுதையெல்லாம் கத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது இங்கே யார் கத்துறா? சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ். ஓகே, அதே சர்ப்ரைஸோடு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கழுதை யாரா இருக்கும்? குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுன்னு கதையில சாமி இப்போ காணுது பூமி இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி பாத்து முட்டை போட்டதுவா பட்டத்து ராணி அதுல பதினெட்டு பேரு பதினெட்டு பேருக்கும் வயசு 26 மொத்தம் 26 சின்ன குட்டிகளின் மேலானை குண்டு சட்டிகளின் மேலானை இது வள்ளுவனின் ஏட்டிலுண்டு பரம்பரை பாட்டிலுண்டு கதை இல்ல மகராசி ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுன்னு கதையில சாமி இப்போ காணுது பூமி இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி வருதம்மா சங்கீதமா பெருகுதம்மா மேடைக்கு போனா எனக்கு ஈடுல பொண்ணு பாடினா நானும் நூத்துல ஒண்ணு என் திறமைய காட்டட்டுமா ரெண்டு சங்கதிய போடட்டுமா தன்னை ததறின 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 தன்னை ததறின 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 கிரம். ஸோ வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கம்பேக் அப்படின்னு கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி ஆகணும். சார் எப்படி பாடினாங்க விக்ரம்? விக்ரம், உங்களுடைய முயற்சி வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாட்டு பாடலோ ஃபோக் சாங் பாடி ஆடி பாடி பாடிதான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க. யூ டிட் வெல், நல்லா இருந்தது. என்னுடைய குறைகள் வந்து என்னென்னா, இந்த பாட்டில் வந்து இந்த இது இப்போ இந்த பாட்டு வந்து எக்ஸாக்ட்லி ஏதாவது என்ன கதை சொல்கிறது ஆட்டுக்குட்டி முட்டையிட்டாலும் நடக்காத விஷயங்கள் ஒரு கதை சொல்கிறது அதில். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 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 காமெடியன் பாடுற பாட்டு இல்லை, அது இட் வாஸ் சேயிங் சம்திங். அப்போ அந்த அந்த டோனில் வந்து கிண்டல் இருந்தது, ஆனால் வந்து அந்த மாடுலேஷன் இல்லை. கதை தெரியணும்ல, புரியணும்ல, எனக்கு ஆட்டுக்குட்டி முட்டை ஓ அப்படிலாம் கேட்க தோணும்ல. இது நீங்கள் ஜாலியாக பாடினீங்க, அவ்வளோதான் என்னுடைய அந்த அந்த யூ டிட் வெரி வெல். பட் அந்த ஒரு அழுத்தமும் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் பாடிருந்தீங்கன்னா கன்வே பண்ணணும் பாட்டில். என்றைக்குமே ஒரு லைன் பண்ணால் எனக்கு புரியணும் உடனே, இல்லை அது எதனால் இந்த மாதிரி குரலில் பாடுறாரு அது என்ன வருதுங்க தெரியணும் இல்லையா. அந்த ஒரு குறை, சின்ன குறை இருக்குது, மற்றபடி யூ டிட் வெரி வெல். அண்டு கழுதையாக பாடினவங்க யார்? விஜயலட்சுமி சார். கழுதை வாஸ் வெரி குட். கழுதை ஸோ டோட்டலி இந்த பாட்டில் கழுதை ஸ்கோர்டு வெல். நீங்கள் வந்து யூ டிட் வெரி வெல், பட் இந்த ஒரு சின்ன குறை எனக்கு இந்த பிகாஸ் ஐம் சி இந்த லைட் மியூசிக் இந்த இந்த பாட்டோடைய இந்த பாட்டு எதுக்கு நீ ஞாபகம் வருது உங்களுக்கு? இந்த பாட்டை கேட்ட உடனே அதில் சொன்ன விஷயங்கள் தான் அதை கன்வே பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த மாடுலேஷன் பண்ணிக்கலாமல் தோன்றது. அவ்வளோதான், மற்றபடி யூ டிட் வெரி வெல். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். ஓகே, அண்ட் சார் சூப்பர்பா சொல்லிட்டாங்க. அண்ட் விஜயலட்சுமி, குட்டி பிசாசு இல்லை இனிமேலேருந்து அப்படி அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மேம் உங்கள் கமெண்ட்ஸ். விக்ரம், வெரி குட் சிங்கிங்.
ரொம்ப நல்லா பண்ணீங்க. யூ காட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் யூ என்ஜாயிங் யுவர் செல்ஃப் யூனோ. அண்ட் த ஒன்லி திங் இஸ் அஃப்கோர்ஸ் நோ கம்பேரிசன் டு வாட் மலேசியா வாசுதேவன் தேவன்ஜி ஹேஸ் டன், பிகாஸ் ஹிஸ் இஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர் அண்ட் யூனோ மியூசிக்கலி அண்ட் டோனலி த திங்ஸ் இஸ் டன் இன் த சாங் நாட் எவ்ரி ஒன் கேன் டூ. அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் வாய்ஸ் வேறு அவருக்கு, அந்த ஆட்டிடியூட் அண்ட் வாட் எவர், பட் யூ ஹேவ் கிவன் யுவர் பெஸ்ட் அண்ட் யூ ஹவ் டன் வெல். தட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினீங்க. ஸோ மேம்கிட்ட கேட்கலாம். மேம், நீங்கள் அது வரைக்கும் கூட சிரிக்கல, கழுத வந்தோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயங்கர ஸ்மைலிங் இருந்தது. ஸோ அந்த கழுத எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள்? எனிவேஸ், நான் விஜயலட்சுமியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். டாங்கி, யூஆர் ஸோ க்யூட். சூப்பராக இருந்தது விஜயலட்சுமி. இட்ஸ் ரொம்ப, அதாவது பிச் பர்ஃபெக்டாக பண்ணீங்க. இல்லை, அதாவது கழுதையை கட்டி போட்டு அடித்தாலும் இப்படி ஒரு சத்தம் வராது. இல்லை இல்லை, ரொம்ப சிங்கில் அந்த அந்த டோனாலிட்டி ஆஃப் யுவர் பிரேயிங் வாஸ் வெரி வெரி நைஸ். விக்ரம், உங்கள் சிங்கிங் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ ஆர் ட்ரைங் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. யாராலையும் சுலபமாக வந்து எனக்கு என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் பாட போகிறேன்ப்பா, நான் பிளாஸ்ட்டாக பாடுவேன் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரத்துக்கே இட்ஸ் குவைட் டஃப். பட் யூ டிட் a very fair job of the song. Enjoy panninga and the song oda and the flavor got conveyed. Okay, it was very nice. Thank you. Okay Vikram, so comfortable zone la inda vella vandha paatha complete ah neenga dhaan nenikira iniki. And thank you so much, and poi unga kaludaiya modha katti podunga. Thank you, all the best. Thank you. Thank you. செமிஃபைனல்ஸ் லெவல் டூவில் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் பாக்கி இருக்காங்க. அதுக்குள்ள நீங்க சின்ன பிரேக் எடுத்துக்காங்க. இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர் பை ரூபி பில்டர்ஸ். Welcome back to the show. This is Srikumaran Thangamaliga Velangum Top Star Singers powered by Ruby Builders. Re-entry 2 பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாடி முடிச்சிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் பாக்கி, அது யார்? So and the last worther but not the least one. So Ajay Krishna. Ajay. சொல்லுங்கண்ணா. So எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த அந்த பயம் அதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. So last இதுதான் உங்களோட ஃப்ளோர் அப்படின்னு நினைங்க. ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அதை மாதிரி சொல்லுங்கள். பண்ணிருக்கேன். ஐ எம் ஷுர் இவர் எல்லாம் யோசிச்சு கரெக்டாக அவருக்கு சூட்டாகிற பாட்டு தான் எடுப்பார். அண்ட் டெஃபினட்டாக சூட்டாகவும் ரொம்ப நல்லா பாட போகிறார், அது எனக்கு ஃபார் ஷுர். தேங்க்யூ. கண்டிப்பாக நல்லா பாடணும். ஆனால் வந்து லாஸ்ட் ரவுண்டில் ரீஎன்ட்ரி ஒன்ல இருந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் சூப்பராக பாடிட்டு வாங்க. ஓகே, கண்டிப்பாக. ஓகே ஓகே தம்பி, நல்லா பாடுற தம்பி, எனக்கு தெரியும் தம்பி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தகிடத்ததுமை தந்தான இதய ஒளியின் சதியில் எனது தில்லான. தகிடத்ததுமை தகிடத்ததுமை தந்தான இதய ஒளியின் சதியில் எனது தில்லான. இருதயம் அடிக்கடி இறந்தது என் வேணா, என் கதை எழுதிட மறுக்குது என் தேனா. இருதயம் அடிக்கடி இறந்தது என் வேணா, என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா. சுதியும் நயமும் ஒன்று சேர தகிட ததுமி தந்தான.
ததுமி தந்தானா இதய பொழியின் ஜதியில் எனது தெல்லானா அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா சுதியும் நயமும் ஒன்று சேர தகிட ததுமி தந்தானா இதய ஒளியின் சதியில் எனது தில்லானா தகிட ததுமி தந்தானா இதய ஒளியின் சதியில் எனது தில்லானா அஜய் நீங்க எந்த அளவுக்கு பாடிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம அனுபமா மேம் கிட்ட கேக்கலாம். அஜய் ஹலோ மேம் பின்னிட்டீங்க. Thank you. What singing man, emotions எல்லாம் were so beautifully in place, just astounding. I am so happy having heard you sing this song. That's all I have to say. Thank you. Okay sir, and உங்களோட comments. அஜய் கிருஷ்ணா ஹலோ சார், ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. அந்த ஒரு நடுவில் ஒரு ஹம்மிங் இருந்து இல்லை, ஒரு ஜாயின் பண்ண அங்கே மாத்திரம் கொஞ்சம் ஸ்லிப்பு. அப்புறம் நான் அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ. மற்றபடி நான் உங்களுக்கு முந்தைய பாட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பதட்டம், இந்த பாட்டிலே ஒரு பதட்டம் தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லை அந்த சாங்கில் வந்து அவர் குடிச்சிட்டு சார் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி அந்த டென்ஷனில் சரி நம்மளும் அதை கொண்டு வரலாம். இல்லை நல்லா இருந்தது. இருந்தாலும் அதாவது சொல்லுவாங்க அந்த கிரேட் சிங்கர் யாருன்னா வந்து எவ்வளவு வேர்ட்ஸு எவ்வளவு டெம்போ ஃபாஸ்டாக இருந்தால் கூட ஒரு நிதானம் தெரியும் நம்ம பாட்டில். தட்ஸ் இட். அவங்க தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சிங்கர்ஸ் ஜென்ரலி. பட் அதர்வைஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. மேம்கிட்ட கேட்கலாம், மேம் எப்படி பாடினாங்க அஜய் கிருஷ்ணா? சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம். அப்படி ஒரு சிங்கிங் சல்யூட் டு தட் லெஜெண்டரி சிங்கர். அதுவும் அலட்டிக்காமல் எப்படி பாடுவார் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸில், அதுவும் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம். டெம்போ இஸ் ஸோ ஹை. ஏன்னா ஒரு இடம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அதை கோப்ப பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பாடினீங்க அஜய். இந்த ஒரு ப்ரெஷர் ஆஃப் யுவர் ப்ரெசன்ட் கண்டிஷன், இந்த டேஞ்சர் ஜோன் ஆர் இது எல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் யூ டிட் எக்ஸீடிங்லி வெல். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் பெரிய ஒரு நாஸ்டால்ஜியா கொண்டு வந்தீங்க இந்த செட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் தட் மொமெண்ட் அஜய். தேங்க்யூ மேம். ஓகே ஸோ மூணு பேருக்கிடமிருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அஜய். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாலு பேரும் வந்து இந்த டேஞ்சர் ஜோனில், அதாவது ரீஎன்ட்ரி டூவில் இருந்த நாலு பேரும் வந்து இப்போ பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து யாரோ ஒருத்தர் மட்டும்தான் வந்து சேஃப் ஜோன் போக போகிறாங்க. அந்த ஒருத்தர் யார் அப்படின்றது நம்மளோட ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸில் இப்போ தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜய். தேங்க்யூ. செமிஃபைனல்ஸ் லெவல் டூல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்காங்க. வில் பி ரைட் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்க, பவர் பை ரூபி பில்டர்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர்ஸ் பவர்ட் பை ரூபி பில்டர். ஸோ செமிஃபைனல்ஸ் லெவல் டூவில் நம்மளோட கண்டஸ்டன் எல்லாமே இசைஞானி இளையராஜா அவர்களோட பாடல்களை எடுத்து ரொம்ப சிறப்பாக பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ரீஎன்ட்ரி டூ. ரீஎன்ட்ரி டூவில் வந்து நாலு பேர் பாடியிருக்காங்க. ஸோ இந்த நாலு பேர் எப்படி பாடியிருக்காங்க? ஸோ இதுலேருந்து வந்து அதே எலிமினேஷன் தான் இன்னும் இருக்கா? ஸோ இவங்க பாடினதுக்கு அப்புறம் ஏதாவது எலிமினேஷன், பரவாயில்லப்பா ரெண்டு பேரை வச்சுக்கலாம், ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களா அப்படின்றத டேரெக்டாக வந்து நம்ம ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாம். த பீப்புள் நம்பர் ஆஃப் பீப்புள் டு பி எலிமினேட்டட் ஆர் டேஞ்சர் ஜோனில் எத்தனை சேஃப் ஜோனுக்கு யார் போடுவாங்கன்னா, நாங்கள் முதலே சொன்ன மாதிரி மூணு பேர் எலிமினேட் ஆவாங்க, ஒருத்தர் தான் சேஃப் ஜோனுக்கு போவாங்க. ஓகே, இன்னும் அதே ஸ்டேஜில் பக்காவாக ஜட்ஜஸ் இருக்காங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹாவ் த ஃபோர் டேஞ்சர் ஜோனில் இருந்த அண்ட் ரீஎன்ட்ரியில் பண்ண ஆல் த ஃபோர் ப்ளீஸ் ஜாயின். ரீஎன்ட்ரி டூவில் பண்ண அந்த நாலு பேர் பூர்ணிமா, அஜய், கிருஷ்ணா, நெல்லையப்பன் அண்ட் விக்ரம். ஸோ செமிஃபைனல்ஸ் லெவல் டூவில் நம்மளோட நாலு கண்டஸ்டன்ட் வந்து ராஜா சாரோட பாடல்களை எடுத்து ரொம்பவே சிறப்பாக பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரியில் இரண்டாவது தடவை கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஸோ அதில் நீங்கள் எல்லாருமே உங்களோட பாடலை வந்து ரொம்பவே சிறப்பாக பாடியிருக்கீங்க, அதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் சேஃப் ஜோன் போக போகிறாங்க, மூணு பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றத ஜட்ஜஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக போகிற அந்த கண்டஸ்டன்ட் யார் சார்? The first contestant to get eliminated, mudal lil eliminate agakoodiyavar Purnima. So inda Ilayaraja paadalgal sutrala vande mother round la ungalku vande or vaipu kuduthaanga. So first re entry round la neenga paaninga. So adula vande comparatively other contestant oda konjam vande marks differ aanathnala so rendavathu re entry round la neenga paaninga. So ipo vande neenga elimination abindra mari sollirukanga. So eppadi irukku Purnima? Kashtama da irukku. என்னோட மெயின் தாட் என்னென்னா, அட்லீஸ்ட் ரெண்டாவது பாடின சாங் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் தான் தோணுச்சு. ஏன்னா அந்த சாங் வந்து நான் சாங்கு கொடுத்துட்டேன், பட் இன்னைக்கு காலையில் தான் சாங்கு நான் ஆக்சுவலாக பாடி பார்த்தேன். அதனால் அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அவ்வளோவா என்னால் அதை டெலிவர் பண்ண முடியல. அது அண்ட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைமிங்ஸ் இருந்துச்சா, இல்லை சேஞ்ச் பண்ண வேணாம் இதுலேயே நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சா? அதெல்லாம் இல்லை, சேஞ்ச் பண்ண வேணாம் இதையே நம்ம ஒரு கேட்டு நம்ம ஒரிஜினாலிட்டியோட எப்படி பாடுவோம் அப்படின்னு, ஐ மீன் ரொம்ப நிறைய தடவை கேட்காம ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டு நம்மளால் அந்த டியூன் கற்றுன்ட்டு எப்படி நம்மளால் டெலிவர் பண்ண முடியுமோ அதுதான் மைண்டில் இருந்தது. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஜானர்னே இருந்தோன்னா வெளில போகும்போது பாடும்போதெல்லாம் தேல் எக்ஸ்பெக்ட் அஸ் டு சிங் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். ஸோ அது வந்து ஐ குட் டெவலப் தட் ஹியர், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அண்ட் இதே ஸ்டேஜ்லேயே வந்து நம்மளோட ஜட்ஜஸ் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, அண்ட் பிளேபேக் சிங்கிங்க்கு உள்ள எல்லா குவாலிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எண்டு கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்ததே பெரிய விஷயந்தான். ஒரு ஆர்டினரி சிங்கர் இல்லை வீட்டில் வந்து பாடுறவங்க யாராக இருந்தாலும் இத்தனை ரவுண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி அண்ட் இவ்வளோ பெரிய லாங் ஜேர்னியில் அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு காலாறு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து நீங்கள் இப்போ எலிமினேட் ஆகிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு எண்டாக இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ வந்து விடாமுயற்சியாக அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களை நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல பிளேபேக் சிங்கராக வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கணும், வாழ்த்துக்கள் பண்ணுங்க. இந்த செமிஃபைனல்ஸ் லெவல் டூவில் நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே அந்த டேஞ்சர் ஜோனில் நின்று நாலு பேருமே வந்து ராஜா சாரோட பாடல்கள் பாடினாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. ஸோ இன்னும் மூணு பேர் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து யாரோ ஒருத்தர் மட்டும்தான் சேஃப் ஜோன் போக போகிறாங்க அண்ட் மீதம் இருக்க ரெண்டு பேரும் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ அடுத்து எலிமினேட் ஆக போகிற அந்த கண்டஸ்டன்ட் யார் சார்? இரண்டாவது எலிமினேட் ஆக போறவர் நெல்லையப்பன். சின்ன சின்ன கரெக்ஷன் ஜட்ஜஸ் சொன்ன மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் நான் ஆப்வியஸாக பண்ணேன். ஃபர்ஸ்ட் சாங்கில் வந்து பிரெத் கண்ட்ரோல் அந்த மாதிரி. ஸோ அதான் அந்த சின்ன சின்ன இது அதான் மார்க் டிஃப்ரென்ஸும் வந்து ரொம்ப இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஜட்ஜஸ். ஸோ அவ்வளோதான்.
ஸோ செமிஃபைனல்ஸ் லெவல் டூவில் ராஜா சார் பாடல்களை எடுத்து நம்ம நாலு கண்டஸ்டண்ட்டும் பாடினாங்க அந்த ரீஎன்ட்ரி ரவுண்ட் செகண்டில். ஸோ அதில் வந்து பூர்ணிமா வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனாங்க, அண்ட் செகண்ட் வந்து நம்ம நெல்லை எப்பன் எலிமினேட் ஆயிருக்காரு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரெண்டு பேர் தான், ஒருத்தர் வந்து அஜய் கிருஷ்ணா அண்ட் வந்து விக்ரம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் சேஃப் சோன் போக போகிறாங்க, ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ அந்த ஒருத்தர் யார் அப்படின்றது தான் பயங்கர டென்ஷனாக இருக்குது, அண்ட் இவங்கள தாண்டி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. சொல்லுங்கண்ணா. நீங்கள் அஜய் கிருஷ்ணா ரெண்டு பேர் நிற்கிறீங்க, ஸோ இதுலேருந்து யாரோ ஒருத்தர் சேஃப் சோன் போக போகிறீங்க அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து ரெண்டு பேரை வந்து அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது, ஏன்னா ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க, தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட், ஒருத்தர் மட்டும்தான் சேஃப் சோன் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒருத்தர் நீங்களாக இருப்பீங்களா? இல்லை, நிச்சயமாக ஆசை இருக்குது உள்ளே போகணும்னு சொல்லிட்டு, பட் எனக்கு தெரிஞ்சு அஜய் டிசர்வ்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அஜய், நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகணும் அப்படின்றது என்னோடய ஆசை, ஜட்ஜஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் தான் சேஃப் ஜோன் போகிறாங்க, இதுமேலே அவர் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே, விக்ரம் அண்டு அஜய் கிருஷ்ணா. ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் சேஃப் ஜோன் போகிறதா சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ். ஸோ அந்த சேஃப் ஜோன் போக போகிற அந்த ஒரு கண்டஸ்டன்ட் யார் சார்? இந்த ரெண்டு பேரில், அதாவது அஜய் அண்ட் விக்ரம்ல, சேஃப் ஜோன் போற கண்டெஸ்டன்ட் அஜய். ஓகே அஜய், ஸோ நீங்கள் தான் இப்போ சேஃப் ஜோன் போகிறீங்க, எப்படி இருக்கு அஜய்? சந்தோஷம் இருக்குது, ஒரு பக்கம் பயங்கரமாக வருத்தம் இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. அண்ட் அஜய், நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடலாம் சார். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம டாப் ஸ்டார் சிங்கர் ஃபேமிலியில் இணைய மாட்டாங்க, ஸோ விலகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? நான் ஆரம்பத்துலேருந்து இவங்களுடைய திறமையை பார்த்து ரொம்ப வேந்து போனவேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் அட் தட் எக்ஸ்ட்ரீம் வெரி குட் டேலண்ட். ஒரு அட்வான்டேஜ் என்ன, இந்த குரூப்பில் வந்து நான் பார்த்தேன் என்னென்னா, 11 பேர் வந்து 11 விதமாக பாடுறாங்க. எல்லோரும் ஒரே கிளாசிக்கல் பிரேக்கிங்கு இல்லைனா ஒரே அந்த மாதிரிலாம் இல்லை, தேர் ஆல் டிஃப்ரெண்ட். அதுதான் ஒரு கிரேட்னஸ் ஆஃப் எ குரூப் ஆக்சுவலி. அந்த காம்படிஷன் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இவர்களெல்லாம் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்த அனுபவத்தை வந்து அவங்க வந்து தன்னோட இதில் தே ஷுட் யூஸ் இட். அண்ட் லெட் மீ டெல் யூ, ஒரு கலைஞனுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ப்ளஸ் மைனஸ் இதனால் வெரி வெரி. நாங்கள் வந்து இப்போ நான் ஒரு மியூசிஷியனாக வந்து ஏறக்குறைய 35 வருஷமாக நான் மியூசிஷியன். எவ்ரிடே வி ஹவ் பீன் மியூசிக் மேக்கிங் மியூசிக். அதாவது உதாரணம் எங்கள் சைடில் எடுத்துக்கலாம், நான் பாட்டு போடுறேன் ரொம்ப ஆசைப்பட்டு இது பெரிய ஹிட் ஆகும் அப்படிலாம் சொல்லி பாட்டை கேட்டால் நல்லாவே இல்லைன்றாங்க. அப்போது அது எங்களுக்கு ஒரு தோல்வி தானே இன்றைக்கி. அந்த மாதிரி அவர் அடுத்த பாட்டு திருப்பி கேட்டாகும். ஸோ கலைஞனுக்கு வந்து பேசிக்கலி ஐ டெல் யூ தட் யூஆர் ஆல் வெரி பிளெஸ்ட் பீப்புள். பாட திறமை உள்ளவர்கள், பாடகர்கள் வந்து பெரிய திறமை உள்ளவர்கள். ஆக்சுவலி தேர் பிளெஸ்ட் பீப்புள். எல்லாருலேயும் பாட முடியாது, நான் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும். ஒரு சில பேரில் தான் பாட முடியும், ஒரு சில பேர் தான் நல்ல குரல் இருக்கும், ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி லைட் மியூசிக்கில் வந்து முன்னுக்கு வர முடியும். ஸோ தேர் ஆல் வெரி பிளெஸ்ட் பீப்புள். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் டூ வெல் ஆஸ் அ மியூசிஷியன். பெஸ்ட் விஷஸ். Thank you. And ma'am, enna solrenu thala, this is just I think a launch pad for you to take off higher. Appadi dhaan na paapen top star singer idhula. So though technically neenga win pannala title and the pakkam varala, but actually you guys have now launched off higher. Appadi dhaan na solluven. Okay, so you take it in the positive spirit, and I'm sure when I see you again you will be even greater singers. Because Ning, I know all of you are such hard workers and so talented, you will keep working on your minuses and making them your pluses. Adu irukka capability ungalku different ah pannuvinga, romba nalla munnukku varuvinga. All the three of you are brilliant. All the best to you always. Okay, thank okay. you. And special guest vandirukanga ma'am, neenga vande actually ivanga eliminate aga poranga, ivangalukku enna solla varumbringa? Purnima, Nellayappan and Vikram, I think neenga உங்களோட பெர்ஃபார்மன்சஸ் ஹவ் ரியலி என்ஜாய்ட். வின்னிங் இஸ் நாட் எவ்ரி திங். இன்னிலேருந்து யூ நோ என்னெல்லாம் வந்து நீங்கள் என்னெல்லாம் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால் சம்படி ஹேஸ் டேக்கன் ஓவர் யூ, ஒரு எதனால் நம்ம கொஞ்சம் பின்தங்கியிருக்கோம், அதெல்லாம் வந்து ஒரு வெறியாக மாற்றிக்கோங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறையா மியூசிஷியன்ஸ் வந்து தேவ் ஹேட் அ வெரி ஹார்ட் ஸ்ட்ரகிள். எனிபடி எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் எவ்வளவோ
டவுன்ஃபால்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் அந்த டவுன்ஃபால்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து வெறியாக மாற்றிக்கிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள்லாம் கீப் தெம் ஆஸ் யுவர் ஐகான் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஆஸ் அ பி அ பெட்டர் மியூசிஷியன் எவ்ரி அதர் டே. தட்ஸ் ஆல் அண்ட் தரலி என்ஜாய்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ். தேங்க்ஸ் ஃபார் சச் லவ்லி சாங்ஸ் ஹியர். தேங்க் யூ. So thank you so much all of you. பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணுவேன். இன்னும் ரெண்டு ரவுண்ட் இருக்குல்ல, அவ்வளோதானே. ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே நிலையப்பன், எல்லாரையும் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக இங்கே வந்து எனக்கு லைக் என்ன ஒரு 1 இயர் பேக் என்னை பார்த்துருந்தான், 2 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களாம் தெரியும் நான் இப்போ இந்த ஷோவில் வந்து நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு, எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் எனக்கு ஒரு விதத்தில் இந்த ஒரு 6-7 மந்த் ஜேர்னியில் வந்து நான் ஒரு பெட்டர் சிங்கர் ஆகியிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது எனக்கு. ஸோ அதான் எலிமினேஷன்ஸ் வந்து சொன்ன சார் சொன்ன மாதிரி இருந்து தான் ஆகணும், ஒரு ஷோ போ கண்டினியூ ஆகணும்னா எலிமினேஷன்ஸ் அது இருந்து தான் ஆகணும். ஸோ லைக் இதை வந்து நான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நான் இன்னும் பெட்டர் சிங்கராக இவால்வ் ஆகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக. நான் வந்து ஜென்ரலாக பேரமீட்டர்ஸ் வச்சுட்டே இருப்பேன், இதை வச்சு இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும், இதை இம்ப்ரூவ் பண்ணால் இதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் பாடுறது கேட்டு வேறு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதிலெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும், இதிலெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும், அது ஜட்ஜஸ் கமெண்ட்ஸு. ஸோ ஐ டெஃபினெட்லி ஒர்க் ஆன் எவ்ரி திங், டெஃபினெட்டாக எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அடுத்த ரவுண்ட்ஸ்க்கு. ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எலிமினேஷன் முடிஞ்சாச்சு, இப்போ நம்ம எல்லாருமே நிஜமாகவே சோகமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு குட்டி சந்தோஷம், இல்லை பெரிய சந்தோஷமே சொல்லலாம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் அதாவது செமிஃபைனல்ஸ் லெவல் 2க்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஜட்ஜஸை இங்கே வெல்கம் பண்ணும். ப்ளீஸ் ஜட்ஜஸ் ஜாயின் அஸ் ஹியர் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட், நீங்களே எங்களை ஜாயின் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே மேம், ஸோ நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் டாப் ஸ்டார் சிங்கர் செட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஸோ அதுவும் வந்து ராஜா சார் ரவுண்டில், எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி பாடாங்க கண்டெஸ்டன்ட்லாம் அண்டு ஓவரால் பார்த்துட்டீங்க, ஸோ உங்கள் கண்டெஸ்டன்ட்டோட ஸ்டெஃப் என்ன, ஸோ அவங்களோட ப்ளஸ் என்ன, அவங்க மைனஸ் என்ன, ஸோ ஓவரால் ஷோ எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் மேம். வண்டர்ஃபுல்லாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு வசந்த் டிவி அண்ட் டாப் ஸ்டார் சிங்கரோட ஹோல் டீமுக்கு என்னோட கன்க்ராச்சுலேஷன்ஸ். வசந்த் டிவியில் வந்து நான் சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மார்கழி மாதத்தில் அந்த கச்சேரி அது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அ ரியாலிட்டி ஷோ. ரொம்ப நல்லா பாடினாங்க கண்டெஸ்டன்ஸ், எல்லாரோட ஒரு ஃப்ரெஷ் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடிஞ்சுது. அதுவும் இளையராஜா சாரோட ரொம்ப அழகான பாடல்கள் எடுத்து பாடினாங்க. ஐ திங்க் வெரி வெரி கம்பீட்டண்ட் கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் இந்த எலிமினேஷன் ஃபேக்டர் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் சேட்னஸை கொடுத்தது தவிர, பட் ஐ ரியலி என்ஜாய்ட் மை செல்ஃப் அண்ட் லவ்லி ஆர்கெஸ்ட்ரா அண்ட் லவ்லி டைம் வித் பரத்வாஜ் சார் அண்ட் அனுபமாஜி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர், தேங்க்ஸ் டு தி டிரெக்டர், தேங்க்யூ. வி கம் டு தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் ரவுண்ட். எல்லாருமே சூப்பர்பாக பாடினாங்க, பட் அ கப்புள் ஆஃப் பீப்புள் வென்ட் பியாண்ட் தட். One of them was Vijayalakshmi, the other was Prasanna. Prasanna, you blew us away so much that we had to give it to you. My God, once again. Yes. Career Varangam 1.5 10, Prasanna Adisesha. Prasanna. ஸோ இந்த செமிஃபைனல்ஸ் லெவல் 2ல, அது ராஜா சார் ரவுண்டில், பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளி என்கிற பிரசன்னா ஆதிசேஷா தாங்க கேரியர் வழங்கக்கூடிய 1.5 டன் ஏசி.
சூப்பர் செகண்ட் டைம் வாங்கியிருக்கீங்க ஏசி இல்லையா ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சத்தியமா இல்லை அது எங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே ஸோ எப்படி நடந்தது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் தான் இது கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அடுத்த வாரம் சந்திக்கிறோம் எங்க ஷோல வின் பண்றவங்களுக்கு மூன்று பிரம்மாண்ட பரிசுகள் காத்துட்டு இருக்கு அந்த முதல் மூன்று இடங்களை பிடிக்கிறவங்களுக்கு முதல் பரிசு ரூபி பில்டர்ஸ் வழங்கும் 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட வீடு அண்ட் செகண்ட் நம்ம வசந்த் அண்ட் கோ வழங்கும் 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கோல்ட் அண்ட் தேர்ட் வேர்ல்பூல் வழங்கும் ஹுண்டே இயான் கார் இது எல்லாமே காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் வாங்கினாங்கன்னு இதே மாதிரி அந்தந்த ரவுண்ட்ல யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கேரியர் வழங்கும் 1.5 டன் ஏசியும் காத்துட்டு இருக்கு இப்ப நாங்க கிளம்பிக்கிறோம் அடுத்த ரவுண்ட்ல சந்திக்கிறோம் until then this is DK signing off with Mahati Anupama Bharadwaj and Sidhu is Srikumaran Thangamalai welcome top star singers powered by Ruby Builders co-presented by Everest premier range of products Vasanth & Co CSE VDM Tamil Nadu Mercantile Bank Triple V Records and IFB love you all bye